பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பத்தி. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்கு. இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து நம்மளை வந்து ஹாப்பியாகவும் பாசிட்டிவாகவும் வச்சுக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னா, இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் அவட நேம்ஸும் நம்ம எப்படி அதை நம்ம பாடியில் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னா, டோபமைன் பற்றி. இந்த டோபமைனை வந்து ரிவார்டு கெமிக்கல்னு சொல்கிறாங்க. இந்த டோபமைன் வந்து நம்ம பாடியில் எப்போல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும்னா, நம்ம ஒரு டாஸ்க்கை ஃபுல்லாக உட்காந்து கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த டோபமைன் சுரக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் குட்டி குட்டி அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல, அப்பயுமே இந்த டோபமைன் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் நிறையாவே. அதுக்கப்புறம் இந்த டோபமைன் வந்து நம்ம சாப்பிடும் போது ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம நம்மளே செல்ஃப் கேர் பண்ணிக்கோம்ல, அப்பயுமே இந்த டோபமைன் ப்ரொடியூஸ் ஆகும். டோபமைன் வந்து நம்ம பாடியில் நிறைய ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த டோபமைன் வந்து நம்ம பாடியில் நிறைய ப்ரொடியூஸ் ஆகுறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ இந்த மோட்டிவேஷன் மூலமாக நம்ம வந்து நம்ம கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். அது மூலமாக இது போக நம்மளுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் கூட வரும். அடுத்து என்ன பார்க்க போகணும்னா, ஆக்சிடாக்சின். இந்த ஆக்சிடாக்சினை வந்து தி லவ் ஹார்மோன்னு சொல்கிறாங்க. இந்த லவ் ஹார்மோன் வந்து நம்மளுக்கு எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்னா, நம்ம பெட்ஸ் கூட விளையாடும் போது இல்லை இந்த சின்ன பேபிஸ் கூட விளையாடும் போது நம்மளுக்கு இது ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுவும் இல்லாமல் இதை வந்து நம்ம யாரையாச்சும் காம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டிவாக நம்ம ஹையாக நம்ம கையை ஹோல்ட் பண்ணி நம்மளுக்கு நல்லா ஹக் பண்ணிக்குவாங்களே, ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இந்த லவ் ஹார்மோன் வந்து கொஞ்சம் நிறையா ப்ரொடியூஸ் ஆகும். ஆக்சிடாக்சின் வந்து நம்ம பாடி நிறைய ப்ரொடியூஸ் ஆகுறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரஸ்டட் ஃபீலிங் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்மளால் ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியும். அடுத்து பார்க்க போக வந்து செரோட்டோனின் பற்றி. இந்த செரோட்டோனின் வந்து மூட் ஸ்டெபிலைசர்னு சொல்கிறாங்க. இந்த செரோட்டோனை வந்து நம்ம எப்போல்லாம் நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகுன்னா, நம்ம மெடிடேட் பண்ணும்போது, நம்ம பைசைக்கிள் ஓட்டும் போது, நம்ம ஸ்விம் பண்ணும்போது, ஏன் நம்ம ரன்னிங் பண்ணும்போது கூட இது நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகுமா. அதுவும் இல்லாமல் இது வந்து நம்ம சன்லைட் நம்ம பாடியில் படும் போதுமே இது வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது. பாடியில் நிறைய ப்ரொடியூஸ் ஆகுறதுனால நம்ம வந்து நல்லா அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்போம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து எண்டோஃபின் பற்றி. இந்த எண்டோஃபின் வந்து பெயின் கில்லர்னு சொல்கிறாங்க. இந்த எண்டோஃபின் வந்து நம்ம பாடியில் எப்போல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுனா, நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது, நம்ம எப்போல்லாம் லாஃப்டர் எக்ஸசைஸ் பண்ணும்போது, நம்ம லைக் இந்த காமெடி பார்ப்போம்ல, காமெடி பார்க்கும்போது நிறைய சிரிப்போம். ஸோ அப்பயுமே இது ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் சாப்பிடும் போது இது ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம பாடியில் நிறைய எண்டோஃபின்ஸ் ஆகுறதுனால இது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஆன்சைட்டி இருக்காது, அப்புறம் டிப்ரெஷன் இருக்காது. உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. ஸோ மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. Bye and thank you.